ஹாய், வணக்கம் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கப்பக்கிழங்கு, அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லை, அந்த மரவள்ளி கிழங்கை வச்சு தான் இன்றைக்கி ஒரு புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கில் வந்து சிப்ஸு போட்டிருக்கோம், வடை போட்டிருக்கோம், அப்புறம் வந்து கிழங்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அவிச்சு சாப்பிட்ருக்கோம், ஹல்வா கூட செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கை வச்சு புட்டு செய்ய போகிறோம். புட்டு வந்து நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம டேஸ்டான மரவள்ளி கிழங்கு புட்டு செய்யலாம். வாங்க, நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க, கோடு போட்டு இதை அப்படியே லைட்டாக மேலே எடுத்து விட்டிங்கன்னா தோல் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். அந்த கரெக்டாக அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு சீவினிங்கன்னா வந்துடும். மேலே லைட்டை எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக அப்படி வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கிழங்கு ஃபுல்லாகவே எடுத்து விட்டுக்கிட வேண்டியதான். நிறைய இவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா. கிழங்கு வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் நீளம் ஓடுற மாதிரி, ஏதாவது ப்ளூ கலரில் அந்த மாதிரிலாம் கோடி இருந்ததுன்னா அது மாதிரி கிழங்கு சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இருந்தால் வாங்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிழங்கே வாங்கிக்கோங்க. இந்த கிழங்கு வந்து கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா அப்படி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அது மாதிரி நீளம் மாதிரி ஓடிடும். அப்படி ஓடினா நம்ம அதை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது, நல்லது கிடையாது. அதனால் வாங்கின உடனே சமைச்சிடுங்க. இந்த கிழங்குலாம் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கிழங்கு நல்லா நம்ம கேரட் சீவிற ஸ்லைசரில் வச்சு சீவிட்டு வந்துடலாம். அரை முறி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் ஸ்லைஸ் பண்ணுற ஸ்லைசரில் வச்சு நம்ம லைட்டாக துருவி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது மாதிரி நடுவில் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தும்பெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். இதை நம்ம போட வேண்டாம், இது மாதிரி எடுத்து தனியாக போட்டுருங்க. எல்லாத்தையுமே சீவிக்கலாம் அப்படியே. இந்த மாதிரி சைடும் சைடும் சீவிட்டு பண்ணிங்கன்னா நடுவில் உள்ள அந்த தும்பு மாதிரி இருக்குதுல்ல, அது ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்தாச்சு, இது போல் நடுவில் தனியாக வந்திருக்குது. இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம், இது வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு புட்டு சரியாக வராது, அதனால் இதை எடுத்து அப்படியே தண்ணீரை பிழிஞ்சிக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ தண்ணீர் வருது பாருங்கள். இந்த தண்ணீர் இருந்தால் புட்டு நம்மளுக்கு ஓகேவாக வராது, இந்த தண்ணீரெல்லாம் பிழிஞ்சிக்கலாம். அதில் இருக்கிறத லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவு ஓகேவாகவே வந்திருக்குது, தண்ணீர் அந்தளவுக்கு இல்லை. இப்போ இதோட நம்மளுக்கு நல்லாவே உதிரி உதிரியாக புட்டு வேணும், அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தூவி தூவி கிளறி விட்டுக்கோங்க. கிழங்கோட அரிசி மாவு கரெக்டாகவே கலந்துடும், எல்லாத்தையுமே லைட் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அரிசி மாவு ஒரு பவுல் எடுத்தது பத்தலைன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க.
இன்னும் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். ஓகே, இப்போ உதிரி உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நமக்கு கிழங்கு இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு சவைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக வராது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே போட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம். கரெக்டாக பாதி அளவு போட்டுக்கோங்க, பாதி அளவு போட்டு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில். எக்ஸ்ட்ரா இருக்கிற மரவள்ளி கிழங்கியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அரைச்சிட்டு வந்தோடனே கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிட்டு பாருங்கள். புட்டுக்கு உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு மாவு சேர்த்து நல்லாவே உதிரி உதிரியாக வர வர லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். புட்டு மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாகவே வரும். உங்களோட மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா புட்டு மாவு பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவு சேர்த்து சேர்த்து லைட்டாக கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு புட்டு ரொம்பவே சூப்பராக வரும். இந்த புட்டு மாவோட ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இது நல்லாவே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு புட்டு ரொம்பவே வாசனையாக கிடைக்கும். ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க, ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் சைஸாக வேணும்னா நீங்கள் கிண்ணம் மட்டுமே எடுத்துக்கலாம். இப்போது இதில் சுற்றி லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். ஆயில் இல்லைனா நெய் ரெண்டில் எது வேணால் தடவிக்கலாம். இப்போது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல், ரெண்டு ஸ்பூன் நம்ம புட்டு மாவு போட்டுக்கலாம். லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் ரெண்டு ஸ்பூன் புட்டு மாவு, அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக புட்டு மாவு போட்டுக்கோங்க, தேங்காய் துருவல் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாகவும் ஃபஸ்ட்டாகவும் தேங்காய் துருவல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஓகே, போதும். இப்போ எல்லாத்துலேயுமே அதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறமா இது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அதெல்லாம் அடுக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா அப்படியே அடுக்கி விட்டுடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிழங்கு நல்லாவே வெந்து வரும். 15 நிமிஷம் வேக வச்சுட்டு புட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், செம்ம டேஸ்டியான புட்டு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணோடனே அதோடய வாசனையே அவ்வளவு சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், அப்புறம் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சுகரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்கள் அதை சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுத்தா தான் மேலும் மேலும் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.